வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொண்டு நிறுவனத்தினர், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உடல்நலன் மற்றும் மனநலம் மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. யோகா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை மைதானத்தில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள், பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயிற்சியின் மூலம் உடலில் உள்ள மூட்டுகள் மற்றும் தசைகளுக்கு பயிற்சி, நாள்பட்ட நோய்களில் இருந்து விடுவித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், ஞாபக சக்தி அதிகரித்தல், ஊக்குவிப்பு திறன் மற்றும் செயல்திறனை அதிகரித்தல், உடல் மனம் மற்றும் உணர்வுகளை நிலைப்படுத்துதல், மன அழுத்தம், படப்படைப்பு ஆகியவை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்களுக்கு தீர்வாக இந்த யோகா பயிற்சி அமைந்திருப்பதாக யோகா பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். வேலூர் கோட்டையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் தென்னிந்திய சிறுநீரகவியல் துறை தலைவரும் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி தலைவருமான டாக்டர் பி சவுந்தரராஜன் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். யோகா பயிற்சியை குறித்து டாக்டர் சவுந்தரராஜன் கூறும்பொழுது, இந்த 10வது சர்வதேச யோகா தினத்தில் யோகா என்ற இந்திய கலையை உலக அரங்கிலே கொண்டு சேர்த்த பெருமை நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சாரும். ஒரு ஒரு மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி என்பதை தவிர்த்து பலவிதமான நோய்களைக்கும் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பல வகை நோய்களை தீர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் யோகா கலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதிலே நாம் மக்களிடம் எடுத்துச் செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.